அமைதியா நிக்கிற மாதிரி இருந்தா நில்லுங்க, கொஞ்சம் அமைதியா நில்லுங்க, நில்லுங்க. இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் தேர்தல் களத்தில் தனித்து போட்டியிடுவதற்கு முடிவெடுக்கப்பட்டிருக்கா? அது உங்ககிட்ட சொல்லணுங்க, பிரஸ் கிட்ட எதுக்கு சொல்லணும்? தமிழக மக்கள்கிட்ட எப்ப சொல்லணுமோ சொல்லிக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி இறங்க இறங்க அண்ணா, உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கண்ணா. கட்சி எப்படி தன்னை வளர்த்தி கொள்ள வேண்டும், எந்த பாதையில செல்ல வேண்டும், 2024 தேர்தலை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. இது கட்சியினுடைய தலைவர்கள்ட்ட உள்ளரங்கில் விவாதிக்கப்பட வேண்டிய நிகழ்வு. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணி 1998 ஆரம்பிக்கப்பட்டது. 25 மேலாக என்டிஏ இருக்கு. இந்த என்டிஏவுடைய தன்மை என்பது வேறு வேறு காலகட்டத்தில் மாறியிருக்கு. நிறைய கட்சிகள் வந்திருக்கின்றார்கள், நிறைய கட்சிகள் போயிருக்கிறாங்க, நிறைய கட்சிகள் பரிமாணத்தோடு மறுபடியும் வந்திருக்காங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி 2024 தமிழகத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் இங்கிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி வைக்கும். மற்றபடி கூட்டத்தில் என்ன பேசணும், தலைவர்கள் என்ன பேசுனாங்க, அது பத்திரிகையில் விவாதிக்க வேண்டிய விஷயம் அல்லங்கண்ணா. அது நீங்களும் புரிஞ்சுக்குவீங்க, ஒரு பத்திரிகையாளராக உங்களுக்கு அது தெரியும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை என்டிஏவை பிரதானப்படுத்தி போகிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி 2024 பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணியோடு தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இங்கே முன்னெடுக்கும். அதற்கான அறிகுறிகள் 2024 தேர்தலுக்கு முன்பே தெரியும். 2024 வரக்கூடிய வெற்றி பெற்ற வேட்பாளர்களை பார்ப்பீங்க, வாக்கு சதவீதத்தை பார்ப்பீங்க, எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதிமுக இல்லைன்னு வருத்தப்படுறீங்களா? வருத்தம் வருத்தம் இல்லை. எங்கையில் உங்கள் கையில் இல்லை, யார் கையில் இதில்? அந்தந்த கட்சிகள் அந்தந்த கட்சியினுடைய வளர்ச்சியை தான் பார்க்கணும். பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய வளர்ச்சியை பார்க்குது. எதற்கு வருத்த பண்ணும் அல்லது எதுக்கு சந்தோஷப்பண்ணும்? நான் ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு சந்தோஷப்பட்டதும் கிடையாது, ஒருத்தர் போனாங்கன்னு வருத்தப்பட்டதும் கிடையாது. என்னுடைய ஒரே நோக்கம் டே ஒன்லேருந்து பாரதிய ஜனதா கட்சி வலிமையடைய வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய நோக்கமாக இருக்கிறது, தலைவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது, தொண்டர்களுடைய நோக்கமாக இருக்குது. 2024 என்பது பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கான தேர்தல். நரேந்திர மோடி அவர்கள் வர வேண்டும் என்பதற்கான தேர்தல் அது. 2024 தமிழகத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, 39-39 நரேந்திர மோடி ஐயாவுடைய பக்கம் வரும். என் மேல இதை மட்டும் குற்றச்சாட்டு இல்லை, தமிழகத்தில் பல கட்சிகள் என் மேல பல குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க. அதுக்கெல்லாம் பதிலளிச்சுட்டு இருந்தா சரியா இருக்காதுண்ணா. என்னுடைய வேலையை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். எந்த பாதையெல்லாம் நான் செல்ல வேண்டும் என்பதில் தெளிவா இருக்கேன். எந்த பாதையில் பாரதிய ஜனதா கட்சி செல்ல வேண்டும் என்பதிலையும் தெளிவாக இருக்கேன். ஸோ குற்றச்சாட்டுகள், அவதூறுகள் நம்ம மேலே தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. எப்பொழுதையும் நான் பொறுப்படுத்ததில்லை, அதற்கான பதிலையும் சொன்னதில்லை. அதனால் இதற்கும் நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை சபீர் அண்ணா, சொல்லுங்கள். அதிமுக கூட்டணி தலைவர் அதிமுகவினர் வந்து தொடர்ந்து பாஜக கூட்டணி குறித்து சொல்லிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி 2 சொல்லிட்டாரு, ரத்தம் விஸ்வநாதன் இன்று வந்து தொண்டர்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும். எங்களை பொறுத்தவரை 2024 எங்கள் கட்சியை சார்ந்த பிரதம மந்திரி வேட்பாளர் நரேந்திர மோடி அவர்களுக்கான தேர்தல். சிம்பிள், இது வந்து எங்களுடைய கல்யாணம், எங்களுக்கான தேர்தல். அந்த வேலையில நாங்கள் செய்ய போறோம். இன்னைக்கு ஆளும் கட்சியாக திமுக இருக்கு. திமுகவை பத்தி நான் குறை சொல்லலாம். திமுக மக்கள் வரி பணத்தில் இங்க இருக்கிறாங்க. மற்றபடி கூட்டணியுடைய தன்மை என்டிஏன்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு என்டிஏல யார் இருக்காங்க, நாளைக்கு சில பேர் சேரலாம். இல்லை, என்டிஏ வலிமையாக இருக்க வேண்டும், பாரதிய ஜனதா கட்சி வலிமையாக இருக்க வேண்டும். 2024 பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்களுக்கான தேர்தல், அவ்வளோதான். இதில் சொல்கிறக்கு என்ன இருக்கிறது? அது ஒரு ஜேர்னலிஸ்ட், நீங்கள் ரிசர்ச் பண்ணி கற்றுங்க. நான் கூட சொல்லணும், இந்தியாவில் இருக்காங்க. தடையாக இருந்தது பாஜக தான்றதை நத்தம் விஸ்வநாதன் சொல்கிறாரு. அதிமுகவினுடைய வெற்றிக்கு பாஜக தடையாக இருந்ததா? அண்ணா, இதற்கு வந்து ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னா, 2024 ரிசல்ட் மட்டும்தான் அதுக்கெல்லாம் வந்து சொல்யூஷன். ரிசல்ட் இல்லாமல் யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம்.
யார் வளர்ச்சிக்கு யார் தடையாக இருந்தார்கள்னு கருத்து சொல்லலாம், பேச்சு சொல்லலாம், கருத்துகள் அடிப்படையில் வைக்கலாம். இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி வந்து அர்பன் லோக்கல் பாடி எலெக்ஷனில் தனியாக போனனால தான் தமிழகத்தில் மூன்றாவது பெரிய கட்சியாக உருவாகிடுது. அதனால் 2024 தேர்தல் முடிவுகள் வரட்டும். அப்போ தமிழக மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும் மக்களுடைய ஆதரவு அன்பு எந்த பக்கம் இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், இது நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறை வர வேண்டும் என்பதற்கான தேர்தல். இந்த தேர்தல் முடிவுகள் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் ஆதரவாகத்தான் இருக்கும். அதிமுகவா பாஜகவா அப்படிங்கிற ஒரு சவாலை முன்வைக்கிறீங்களா? திமுகவா பாஜகவாங்க தான் சவால். திமுக எங்க ஆளுங்கட்சியா இருக்கு, பாரதிய ஜனதா கட்சி டெல்லியில் ஆளுங்கட்சியா இருக்கும். போட்டி எங்க ரெண்டு பேர்த்துக்கு தான். இதை நான் ரெண்டு வருஷமா சொல்றேன், இன்னைக்காக சொல்ல. திமுகவா பாரதிய ஜனதா கட்சியான் சவால். 2024 தேர்தலில் அதை பார்த்துருக்கோம். இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை டாக்டர் கிருஷ்ணசாமி சொல்றாரு, தமிழ்நாட்டில் என்டிஏ இருக்கா இல்லையான்னு தெரியல, அதிமுக தான் என்டிஏ தலைமை, அவங்க இல்லாத போது என்டிஏ அப்படின்ற ஒரு அமைப்பே தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்றாரு. 1998 என்டிஏவை ஆரம்பிச்சது யாருங்கன்னா, ஹூ ஃபார்ம் தி என்டிஏ? பிஜேபி ஃபார்ம் பண்ணுச்சு. 25 என்டிஏவோட கன்வீனராக யார் இருக்கா? பிஜேபி இருக்கு, பிஜேபி தலைவர் இருக்கா. அதனால் எல்லோருக்குமே தெரியும் என்டிஏல யார் இருக்காங்க, என்டிஏ உருவாக்குனது யார், என்டிஏவினுடைய நோக்கம் என்ன. 2024 தமிழகத்தை பொறுத்தவரை திமுக வெர்சஸ் பிஜேபி. காரணம், மத்தியில் நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கோம், 10 ஆளுங்கட்சியாக இருக்கோம். நாங்கள் செஞ்சுருக்கக்கூடிய வேலையை மக்கள் மன்றத்தில் வைக்க வேண்டியது எங்களுடைய கடமை. மக்கள் கேள்வி கேட்பாங்க நேச்சுரலி, 10 நீங்கள் ரூலிங் பார்ட்டியாக இருந்திருக்கீங்க என்ன பண்ணுறீங்கன்னு. கொடுக்க வேண்டியது எங்கள் கடமை, கொடுக்குறோம். அதே நேரத்தில் எலெக்ஷன் வரும்பொழுது 35 திமுகவுக்கு முடிஞ்சிருக்கும் தமிழ்நாட்டில். அப்போ திமுகவினுடைய ஆட்சியும் மக்கள் மதிப்பீடு செய்ய போகிறாங்க. திமுக தமிழகத்தில் செய்திருக்கக்கூடிய சாதனையை மக்கள் முன்னாடி முன்வைக்கிட்டோம். பாரதிய ஜனதா கட்சி 10 நாங்கள் செய்திருக்கக்கூடிய சாதனையை மக்கள் முன்னாடி வைக்கிறோம். அதனால தான் 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் இஸ் கோயிங் டு பி பிஜேபி வெர்சஸ் டிஎம்கே ஃபார் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டாங்க. கூட்டணியில் இருக்கும்போது நீங்கள் அதிமுக தொடர்பான ஊழல்கள்லாம் வெளியிடுவீங்க, ஒரு பேக்லாஷ் இருந்துச்சு. இப்போ அதிமுக தொடர்பான ஊழல்களை நீங்கள் வெளியிடுவீங்களா? சபீர் அண்ணா, உங்கள் நியூஸ் மினிட் டிஆர்பி எத்தனை இங்கே நான் இல்லை. ஒரு நிமிஷம், உங்கள்கிட்ட உங்கள் வெப்சைட்டில் போடுறீங்களே, வீடியோ போடுறீங்க, லைக் வேணும், அது வேணும்னு. எனக்கு எந்த நேரத்தை பதில் சொல்ல வேண்டுமோ அந்த நேரத்தில் நான் பதில் சொல்கிறேன். அண்ணா இங்கே பாருங்கள், இதற்கான கருத்து சொல்ல வேண்டியது நான் இல்லை, அந்த பொசிஷனில் நான் இல்லை. என்டிஏவினுடைய ஃபார்மேஷன், என்டிஏவினுடைய அடிஷன், என்டிஏவினுடைய எக்ஸ்பேன்ஷன் எல்லாமே நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் ஐயா ஜேபி நட்டாஜி அவர்கள், அதற்கான கன்வீனர் ஒரு குழு இருக்குது, புதுசாக ஆட் ஆகிறாங்க அப்படிங்கிற டெசிஷன் அவங்க எடுக்கணும். ஒரு மாநில தலைவராக இதில் நான் கருத்து சொல்வது சரியாக இருக்கா? அப்படி கொடுக்கவே இல்லை என்கிட்ட சொல்கிறார், எனக்கு தெரியலீங்கண்ணா அப்படின்னு அவர் சொன்னது. நான் கேட்டேன், நான் அந்த மாதிரி கொடுக்கவே இல்லை, மீடியா நண்பர்கள் அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு திருச்சி போட்டிருக்காங்க அப்படிங்கிறத விபி துரைசாமி அண்ணா எனக்கு சொன்னது. பாஜகவோட அமைதியும் அதை குறிக்கிற விருப்பம். பாஜகவினுடைய அமைதியை பொறுத்தவரை மிக தெளிவு, நாங்கள் யாருக்கிட்ட சண்டை போடணும் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கும். எங்கள் சண்டை திமுகவோடு. ஏன்னா ஏற்கனவே சொன்னது போல் 2024 தேர்தல் பாரதிய ஜனதா கட்சி புதுசாக வாய்ப்பு கேட்கலாம். 10 ஆட்சியில் இருந்தால் மீடியா நண்பர்கள் நீங்கள் கேட்பீங்க, சார் 10 என்ன செஞ்சுருக்கீங்கன்னு கேட்பீங்க, அது ஒரு பக்கம். 2024 தேர்தல் வரும்பொழுது டிஎம்கே 35 ஆட்சியில் இருப்பாங்க. ஸோ ரெண்டு பேருமே எங்களுடைய ப்ரோக்ரஸ் கார்டையும் ரிப்போர்ட் கார்டையும் கொடுத்து, இந்த விஷன் ஃபார் இந்தியா என்ன, விஷன் ஃபார் தமிழ்நாடு என்ன அப்படிங்கிறது பிஜேபி மக்கள் மன்றத்தில் வைக்கும். அதனால் நாங்கள் பதில் சொல்ல வேண்டியது, நாங்கள் சண்டை போட வேண்டியது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு, அவ்வளோதான். மிச்ச கட்சிகள் இன்னைக்கு பவர் இல்லை, மற்ற கட்சிகள்கிட்ட போய் நான் கருத்து சொல்லி பவர் சொல்லி என்னங்க நான் பிரயோஜனம், தேவையில்லாத வாக்குவாதம் தான். அதனால் நாங்கள் தெளிவாக இருக்கோம், திஸ் இஸ் அவர் பாத். We are answerable to the DMK. DMK-க்கு நான் ஆன்சர் பண்ணலாம். லாஸ்ட் क्वेश्चन லாஸ்ட் क्वेश्चन பாஜக ஜெயிக்க முடியும் நம்புறீங்களா? அண்ணா, இவங்க இல்லாம ஜெயிக்க முடியும், அவங்க இருந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கற தேர்தல் களம் இல்லைங்கண்ணா. 2024 பொறுத்தவரை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கான தேர்தல், அதுல தெளிவா இருக்கு. நரேந்திர மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டரியல் கேண்டிடேட், அதாவது 10 பிஎம்ஆ இருந்து 2014 இதுக்கு முன்னாடி பாஜக ஜெயிச்சிருக்கு, வேற வேற காலகட்டத்தில் ஜெயிச்சிருக்கு. அதனால் இன்னைக்கு களம் மாறி இருக்கிறது. களத்தில் பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மிகப்பெரிய சூழல் இருக்குது. இன்னைக்கு தமிழகத்தில் ஏற்கனவே நான் சொன்னது போல் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும்னா, ரூலிங் பார்ட்டி டிஎம்கே, மத்தியில் ரூலிங் பார்ட்டி பிஜேபி. நாங்கள் 10 ப்ரோக்ரஸ் கார்டை கொடுக்க போகிறோம். டிஎம்கேவுடைய 35 2024 ஏப்ரல் மேலே அவங்க கொடுப்பாங்க.
மக்கள் முடிவெடுக்கட்டும், பிஜேபி இன்னும் 5 ஆண்டுகள் வேண்டுமா? மக்கள் எல்லா பக்கமும் முடிவெடுத்துட்டாங்க, பிஜேபிக்கு 5 ஆண்டுகள் கொடுக்க வேண்டும் என்று தமிழகத்திலேயே அந்த முடிவு எடுக்க போறாங்க. சாதகம் பாதகம் எதுவுமே இல்லை. எந்த கட்சி ஒரு நிலைப்பாடு எடுத்தாலும் கூட எந்த கட்சியுமே கட் அண்ட் த்ரோட்டா வந்து எடுக்க மாட்டாங்க. ரொம்ப யோசிச்சு பேலன்ஸ் பண்ணி ப்ரோஸ் அண்ட் கான் சிந்திச்சு அவர்களுக்கு எது நல்லதுன்னு தான் யோசிச்சு எடுப்பாங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்னைக்கு அந்த பொசிஷன்ல தான் இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நான் தொடர்ந்து 2 ஆண்டுகளாக சொல்கிறது தான், கட்சி அடிப்படையிலே பலமடைந்திருக்கிறது, 2024 தேர்தல் அதை உறுதி செய்யும்.